خالطت الزکات مالا الا حلقته او كما قال عليه الصلاه والتسليم. கண்ணியமிக்க முமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் நிறைவான வெற்றியை பெறுவதற்கான நல்ல பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்லாம் நமக்கு சில கடமைகளை வழங்கியுள்ளது. அந்த கடமைகளிலே உடல் ரீதியான கடமை, பொருள் ரீதியான கடமை, உடல் பொருள் ரீதியான சில கடமைகள் என்று மார்க்கம் சில அவசியமான கட்டளைகளை நமக்கு சொல்லியிருக்கிறது. இதிலே தொழுகையை நாம் தெரிந்திருப்பதைப் போல, நோன்பை பற்றி நாம் தெரிந்திருப்பதைப் போல, ஹஜ்ஜை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்திருப்பதைப் போல, இந்த உம்மத்து விளங்காத ஒரு விஷயம், அதிகம் புரியப்படாத ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது ஜகாத் சம்பந்தப்பட்ட கடமை. ஏதோ வசதி உள்ளவர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை பற்றி மற்றவர்கள் பாராமுகமாக இருக்கின்ற ஒரு கடமையாக ஜகாத் கருதப்படுகிறது. பெருமக்களே, முதலாவது நமக்கு ஒரு ஆசை வேண்டும். அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வசதியை, ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை நமக்கு தர வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் இருக்குமானால் அல்லாஹு தஆலா அதற்கான வழிகளை லேசாக்கி வைப்பான். நாம தராவீஹினுடைய துஆவுல கூட ஓதுறோம், அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன் வலி ஃபராயிதிக முஅத்தீன் வலி ஜகாத்தி ஃபாயிலீன் என்று துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வசதியையும் வாய்ப்பையும் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக என்று ஒரு துஆவை நாம் செய்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு ஆசையாக கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கான வழிகளை லேசாக்குவான். பெருமக்களே, இஸ்லாம் மிக வலியுறுத்தி இருக்கக்கூடிய கடமைகளிலே ஜகாத் பிரதானமானது. பஷீர் இப்னு ஹசாசியா என்று ஒரு சஹாபி, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார்கள். ஹதரத் பஷீர் இப்னு ஹசாசியா என்று ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், முஹம்மது அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இந்த ஜகாத் சதக்கா இதையெல்லாம் எனக்கு ஓடாதுன்னு. தொழுக சொல்லுங்க, விடிய விடிய நான் தொழுதுக்கறேன், வேற என்ன அமல் செய்யணும்னாலும் நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்துக்கறேன். இந்த ஜகாத் சதக்கா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த இது எனக்கு, அந்த பண்பை எனக்கு கிடையாது, அதை செய்யற மாதிரி நான் இல்ல, இந்த ஒரு விஷயத்துல எனக்கு விதிவிலக்கு தந்தா நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்னாங்க. சரி, எப்படியோ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு புரிஞ்சு இந்த மனுஷர் அவர் ஒழுங்காயிருவாருங்கிற எண்ணத்துல சல்லாஹுல அனுமதி கொடுத்தாங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லா சதக்கத்தை ஃபபிம இதன் தத்ஹுரில் ஜன்னா, சதக்காவோ ஜகாத்தோ அந்த பண்போ உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் எதை வைத்து நீ சொர்க்கத்திற்கு போக போகிறேன், சொர்க்கத்திற்கான வழியை அடைவிட்டு போகுமே என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாஸ். பெருமக்களே, அதனாலே இஸ்லாம் மிக வலியுறுத்திய ஒரு கடமை ஜகாத் என்பது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா 30 இடங்களிலே ஜகாத்தை வலியுறுத்தி சொல்கிறான். ஜகாத்தை சொல்றான்னு அல்லாஹ் சும்மா லேச சொல்லல, அப்படியா இப்படியான்னு சொல்லல. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஃபவைருல்லில் முஷ்ரிகீன், அந்த முஷ்ரிகீன்களுக்கு நாசம், இணை வைப்பாளர்களுக்கு நாசம். இணை வைப்பாளர்கள்னா ஆண்டவனுக்கு இணையாக இன்னொன்றை ஆக்கி அதை தெய்வமாக வணங்குபவர்கள். அல்லாஹு தஆலா அந்த இடத்துல முஷ்ரிகீன் யார சொல்றான்னா, அல்லதீன லா யூதூன ஸகாத, ஸகாத்தை கொடுக்காத முஷ்ரிகீன்களங்கறான். ஸகாத்தை கொடுக்காதவர்களை அல்லாஹு தஆலா முஷ்ரிகீன்கள் என்று பட்டம் சூட்டுகிறான். ஒஹும் பில் ஆகிரத்திகும் காஃபிரோன், ஆகிரத்திலே அவர்கள் காஃபிரியங்களின் கூட்டத்தில் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமக்களை, இந்த உம்மத்து அது விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய அளவிற்கு கவனம் செலுத்தவில்லை. இந்நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தாபு அகாமு ஸலாத வாது ஸகாத் வஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், தௌபா செய்து இதுவரை மார்க்கத்தினுடைய காரியங்களிலே கவனம் இல்லாமல் இருந்தவர்கள் தௌபா செய்து அவர்கள் தொழுது ஜகாத்தை கொடுத்தால்தான் இஸ்லாத்திலேயே அவர்கள் அங்கத்தினர்கள் என்று சொல்கிறார். இஸ்லாமிய உறுப்பினர்களாக,
இஸ்லாத்தில் நீ ஒரு சகோதரனாக நீ ஆக வேண்டும் என்று சொன்னாலே அதற்குண்டான கடமையாக மார்க்கம் சொல்கிறது, தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை அவர்கள் கொடுப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், இது போல கிட்டத்தட்ட 30 இடங்களில் அல்லாஹு தஆலா அவ்வளவு அழுத்தமாக ஜகாத்தை மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறான். இஸ்லாத்திலே அதற்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது சாதாரணமானதல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே சையதுனா சித்தீக்குல் அக்பருடைய ஒரு அருள் வார்த்தையை சொல்வார்களே, ஹதரத் சையதுனா சித்தீக்குல் அக்பர் சொல்கிறார்கள், பெருமக்களே அவர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காலம் இருக்கிறதே குறைந்தபட்சம் தான், சித்தீக்குநாயகத்தினுடைய ஆட்சி என்பது மிக குறைந்த ஒரு காலம், அதிலும் சோதனையான ஒரு காலம். சல்லாசலம் அபாத் ஆகிவிட்டார்கள், முஷ்ரிக்கீன்கள் ஒரு பக்கத்திலே, முனாஃபிக்கீன்கள் ஒரு பக்கத்திலே, ரோமாபுரியினர் ஒரு பக்கத்திலே, உள்ளிருந்தே அங்கே ஏதாவது தவறுகளை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் கூட்ட ஒரு பக்கம், இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஒரு பகுதியினர் சொன்னார்கள், நாங்கள் தொழுது கொள்கிறோம், ஜகாத்தை நாங்கள் சும்மா அப்படி ஒரு மாதிரியா கொடுத்துக்கிறோம், ரொம்ப கணக்கிட்டு கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் சொல்வார்கள், வல்லாஹி லவ் மனஊனி விகாலன் லவ் அத்தைதுமுஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லாசனுடைய காலத்திலே நீங்கள் ஒட்டகத்தையும் அந்த ஒட்டகத்திற்கான கயிற்றையும் கொடுத்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய ஜக்காத்தின் அளவிலே ஒட்டகத்தை கொடுக்கிறீர்கள், கயிற்றை கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் சொன்னான், உங்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சாந்த சுரூபியான ஹதர் சித்தீக்குல் அக்பர் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அதனுடைய வலிமை இஸ்லாத்திலே அதற்கு சொல்லப்பட்ட அடித்தளம் அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தினாலே இந்த சமூகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை சித்தீக்குல் அக்பர் செய்கிறார் என்று சொன்னால், பெருமக்களை இந்த சமூகம் அதை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை. ஜகாத்தினுடைய மாண்பை அதனுடைய உயர்வை ஒரு மனிதர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு வகையிலும் குறைவு செய்ய மாட்டான். ஜகாத்ங்கிற வார்த்தைக்கே மூணு அர்த்தம் தான், ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்று தூய்மைப்படுத்துதல். ஜகாத் என்பதை சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்கிறது அது வளர்ச்சி என்று சொல்கிறது, தூய்மை என்று சொல்கிறது. ஒரு இடத்திலே இந்த ரெண்டு அர்த்தத்திலே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், அதிலே வளர்ச்சியை தருகிறான், பரிசுத்தத்தை தருகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஹுதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நாயகமே அந்த முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் அவருடைய ஜகாத்தை நீங்கள் குறிப்பிட்டு பிரித்து எடுத்து விடுங்க, அதன் காரணத்தினால் அவர்கள் வெளிரங்கமான ஆத்மார்த்தமான பரிசுத்தத்தை பெறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வெளிரங்கமான ஒரு பரிசுத்தம் அவர்களுக்கு கிடைக்கும். சல்லாசமுடைய ஒரு ஹதீஸை மா முஸ்லிமும் புகாரி ரிவாயத் செய்வார்கள், மா ஹாலத்தாத் மா ஹாலத்தத்தி ஜகாத்து மாலன் இல்லா ஹலக்கத்து, ஜகாத்தினுடைய பணம் உங்கள் பணத்தோடு சேர்ந்திருந்தால் அந்த பணத்தையும் சேர்த்து இது நாசமாக்கிறோம் சொன்னாங்க சல்லாஸ். பெருமக்களை எவ்வளவு அழுத்தமாக மார்க்கத்தில் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியம் அந்த ஜகாத் சொன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தட்டிலே உள்ளவர்களுக்கு, ஒரு மேல் தட்டிலே உள்ளவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் செய்யாம இருக்கிறாங்க, நாமனும் அவங்களை பார்த்து குறை சொல்வதல்ல, அதனுடைய நிலைப்பாடு என்ன, சட்டம் என்ன, அதை விளங்கி செய்வது என்பதை செய்ய வேண்டும். ஜகாத்ங்கிறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்க அப்படி கொடுக்கறதில்ல, கணக்கிட வேண்டும். முதலாவது மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி வருஷத்துக்கு தடவை சரியா கணக்கிடணும், அதுலயும் சூரிய கணக்கோ அல்ல சந்திர கணக்கு, அதாவது இவன் ஷாபான்ல கணக்கிட்டு அடுத்த ஷாபானில் கணக்கிட வேண்டும். ரெண்டுக்கு மத்தியிலே 11 நாட்கள் வித்தியாசப்படுகிற காரணத்தினாலே பிறை கணக்கின் அடிப்படையில் தான் ஜகாத் கணக்கிடப்பட வேண்டும், ஜகாத் முறையாக கணக்கிடப்பட வேண்டும். நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலே தங்கமோ வெள்ளியோ சாமான்களோ, கடைகளிலே உள்ள சாமான்களோ, அதேபோல் நாம் விற்பனைக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய வாகனங்களோ, வாடகைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களோ, அதேபோல் அதிலிருந்து வருமானம் வரக்கூடிய எந்த பொருளாதாரமானாலும் அதை பத்தி விளக்கமா கேட்டுக்கணும் தனிப்பட்ட முறையில. நாளைக்கு முன்னால் ஒரு ஆள் வந்தார், தன்னுடைய சொத்தை எல்லாம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ரகசியம் அல்லவா, அசத்தியம் கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது, நமக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, பாக்க அப்பாவிமா இருக்குதாரு நம்ம நினைச்சோம். ஆனா தன்னுடைய சொத்தை பூர சொல்லி நான் எவ்வளவு சொத்து ஜக்காத்து கொடுக்கணும், இதுல எரியது எனக்கு ஜக்காத்து, எது ஜக்காத்து இல்ல. அவருக்காக தனிப்பட்ட முறையில் நாம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமக்களை. ஏன்னா இந்த உம்மத்துல ஒவ்வொரு ஆட்களும் அப்படி ஆகணும். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன, எனக்கு ஜகாத் இருக்குதா இல்லையா, என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து நாம் அதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பித்தாலே ரப்பினுடைய கருணை பிரவாகம் எடுத்து வந்து விடாதா? நாம சம்பாதிச்ச பணம், கஷ்டப்பட்டு முயற்சித்து உண்டாக்கிற பணம், அந்த பணத்திலிருந்து கொடுப்பது என்பது ஆரம்பத்தில் சிரமமா தான் இருக்கும். இன்னொரு ஆள் சொன்னார் இப்ப நான் சில நாட்களுக்கு முன்னால சொன்னதுதான், நான் வந்து ஜகாத் கொடுத்தேன் சத்து, இந்த வருஷத்துல நான் உதாரணமா வந்து இப்போ 1,00,000 ரூபான்னு சொன்னா 2,500 ரூபாய் ஜகாத்.
2500 ரூபாய் ஜக்காத், 1 லட்சம் ரூபாய் அவர் ஆட்ட வந்து, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, கொடுக்கணும் வெறும் 1 லட்சம் ரூபாய் அவர் ஆட்ட, ஒரு 10 கோடி ரூபாய் வருது, ஒரு மாசத்திலேயே செலவழிச்சாருன்னா அவருக்கு ஜக்காத்தே கிடையாது. அதுக்கு ஒரு ஹவுலானுல் ஹவுல் இருக்கணும், அந்த பணம் ஒரு வருஷம் அவருக்கு சுத்தி வந்திருக்கணும், சில நிபந்தனைகள் இருக்குது. ஒரு ஆள் சொன்னாரு, எங்கிட்ட பணம் வந்துச்சு, நான் வந்து ஜக்காத்து கொடுத்தேன், இந்த வருஷம் நான் எவ்வளவு ஜக்காத்து கொடுத்தேனோ, எவ்வளவு பணத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்தேனோ, உதாரணம் 1 லட்சம் ரூபாய் இருந்தா 2500 ரூபாய் நான் ஜக்காத்து கொடுத்தேன்னு சொன்னா, எவ்வளவு பணத்திற்கு நான் ஜக்காத்து கொடுத்தேனோ அதற்கு அடுத்த வருஷத்திலே அல்லாஹு தஆலா எனக்கு தந்த பணம் எவ்வளவு தெரியுமா, நான் எந்த அளவிற்கு எந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுத்தேனோ அந்த பண அளவிற்கு அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுத்தேன். இப்ப நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தேன், அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுத்தேன், இப்படி என்னுடைய பொருளாதாரம். அது அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்தது. திருமக்களை இஹ்லாசான எண்ணத்துடனே எந்த விதமான கலப்படமான ஒரு நிலை இல்லாமல் முறையாக கணக்கிட்டு இவ்வளவுதான் என்று சரிபார்த்து, குத்து மதிப்பு அங்கங்க கொடுக்கறதல்ல, இப்படித்தான் என்று சரிபார்த்து முறையாக கணக்கிட்டு கொடுக்க ஆரம்பித்தால் அது வளர்ச்சி அடையும் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது, அந்த பணம் பரிசுத்தமாகும் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. சல்லாசல்லம் சொல்கிறார், அதனால அது விஷயத்துல வந்து அலட்சியம் செய்வதை மிகவன்மையாக மார்க்கம் கண்டிக்கிறது. அது விஷயத்துல நாம கவனம் இல்லாமல் இருக்க கூடாது. பெருமக்களே, சாதாரணமாக என்னென்ன கால்நடைகள் இருந்தாலும் கொடுக்கணும், தானியங்கள் இருந்தாலும் கொடுக்கணும், என்னென்ன பொருள்கள் இருந்தாலும் அது சில பொருள் நம்ம உபயோகிக்கிற பொருள்களுக்கு எதுவுமே ஜக்காத் இல்லை, வளர்ச்சி அடையாத பொருள்களுக்கு ஜக்காத் இல்லை. அது சம்பந்தப்பட்ட முறையில் எல்லா சட்டங்களையும் ஒரே நேரத்தில் மொத்தமா சொல்லிட முடியாது, நாம் அது சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விளங்கி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர்ல முன்னால் விட கொஞ்சம் பரவாயில்லை, முன்னால் உள்ளதை விட கொஞ்சம் பரவாயில்லை. பலர் கணக்கிடுகிறார்கள், கணக்கு பார்க்கிறார்கள், எவ்வளவு வருமானம் என்று திட்டமிடுகிறார்கள், அதில் ஜக்காத் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். ஜக்காத்துங்கிறது கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அது எத்தனை பேர் கொடுக்கணும்னு குர்ஆன் ஷரீஃப் அதுக்கு 8 பிரிவினரை சொல்லி காண்பிக்கிறது. அதில் நாம் உதாரணமா நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம பணக்காரர்னு நாம ஒரு அளவு வச்சிருக்கிறோம், அது அல்ல, குர்ஆன் ஒரு அளவை சொல்கிறது. ஜக்காத்து கொடுப்பதற்கு குர்ஆன் ஒரு அளவு கூட சொல்லுது. ஒரு வருடம் முழுவதும் உங்களிடத்திலே ஒரு 1.5 பவுன் அளவிற்குண்டான வெள்ளியிலையும் கொடுக்கலாம், தங்கத்திலையும் கணக்கிடலாம், ஆனாலும் கூட வெள்ளி கணக்கிடுறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் பொதுவாக கணக்கு அறிஞர்களுடைய சொல்படி 1.5 பவுன் தங்கம், அந்த தங்கமோ அதற்கு ஏற்ற பொருளாதாரமோ அதற்கேற்ற வெள்ளியோ அதுபோல உள்ள பொருள்களோ உங்களிடத்தில் உணவுப் பொருள்களாக கடை சரக்குகளாக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அதை ஒரு வருடம் முழுவதும் அந்த பணம் இருக்குமானார். நம்முடைய செலவுகளுக்கெல்லாம் போக ஒரு வருஷம் நம்மள்ட்ட அந்த பணம் சுத்தி இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா, அந்த வருட முடிவிலே குறிப்பிட்ட அளவிற்கு நாம் கணக்கு பார்த்து அதை இவ்வளவு என்று 40க்கு 1 என்று ஒதுக்கி வைத்து விடவேன். அது கடமை. இமாம் ஹஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆள் ஜகாத்து மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கா அவன் கஞ்சன்னு சொன்னாங்க. சதகாவும் கொடுக்கறது இல்ல, வேற தான தர்மங்கள்லாம் அதிகம் செய்யறது இல்ல, ஜகாத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம் அவன் கஞ்சன்கிறாங்க. பெருமக்களை முறையாக அதை கணக்கிடுவது ஃபர்ஸ் அல்லவா? அது கண்டிப்பாக செய்ய வேண்டுமே. மார்க்கத்திலே அதை சந்திர கணக்கின் பிரகாரம், பிறை கணக்கின் பிரகாரம் நாம் கணக்கிட வேண்டும் முறையாக. அதே போல இவ்வளவுதான் என்று இருக்கிறது, யாரு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, யாரு கொடுக்கூடாது என்று இருக்கிறது, எந்த பொருளுக்கு ஜக்காத் என்று இருக்கிறது, அது மார்க்கம் அது சம்பந்தப்பட்ட முறை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறது. ஜக்காத்தினுடைய முறை, கொடுக்க வேண்டிய முறை, அதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, எனவே அந்த முறைப்படியான ஜக்காத் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நிதர்சனமாக பார்க்கிறோம். பெருமக்களே, இன்னைக்கும் சவுதியில எல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தடை. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் யாரும் பிச்சை எடுக்க கூடாது அங்க. ஏன் சொன்னா, அந்த நாட்டுல நீ ஏழையா, நீ உண்மையிலே மற்றவரிடத்தில் வாங்கக்கூடிய ஆசகம் செய்ய வேண்டிய அளவிற்கு உண்டான ஏழையா, ஜக்காத்து பணம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, முறையா நீங்க அப்பீல் செய், உனக்கு உண்டான பொருளாதாரத்தை இந்த அரசாங்கமே தரும், அந்த அளவிற்கு உண்டான நிலைப்பாட்டில இருக்கிறது. அதனால அது தடவி இருக்கிறாங்க. அது இல்லாம தடவிச்சு அது முறை இல்ல. இந்த நாட்டினுடைய நிலைவாட்டில இருந்து நீ ஏழையா இருந்தா, இல்ல ஹஜ்ஜிக்கு வர, ஹஜ்ஜிக்கு வந்து இது எதுக்கு வாங்க, அடுத்தவங்களுடைய ஆசிரம் செய்யறதுக்கு ஹஜ்ஜிக்கு வர வேண்டியது இல்ல, ஏழையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால் உனக்குண்டான பொருளாதாரம், எனக்கு நான் ஏழையா இருக்கிறேன், வாழ்வதற்கான வாழ்வாதாரம் எதுவும் இல்லை என்று சொன்னால் முறையாக சொல்லப்பட்டால் அதற்குண்டான பணம் ஜக்காத்திலே அவர்களுக்கு முறையாக கொடுக்கப்படுகிறது. பெருமக்கள், முறையாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் ஒரு 10 வருஷம் நான் அடிக்கடி சொல்றது, நம் ஊர்ல ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆனாலும் சரி, இந்தியாவில் ஆனாலும் சரி, முறையாக கணக்கிடப்பட்ட அந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 10 வருஷம் தான் அந்த ஊர் அந்த நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க, அந்த நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தினுடைய பொருளாதார நிலையில வந்து ஒரு பெரிய ஏற்றம், ஒரு கூட்டம், அது வசதியாக எல்லா விதமான வாழ்வாதாரங்களை மட்டுமல்ல தேவையில்லாத செலவுகளை செய்த ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அன்றாட பிழைப்புக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு கூட்டம். பெருமக்களை, இஸ்லாம் அந்த ஏழைகளை கை நோக்கி விட சொல்கிறது.
அவர்களை கைது உடைக்கிவிட சொல்கிறது. அதன் காரணத்தினால் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு உரிய கண்ணியத்தை இஸ்லாம் வழங்குகிறது. இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் சாதாரணமானதல்ல, வெளிரங்கமான உள்ரங்கமான சுத்தம். அல்லாஹ் சொன்னானே, முதலாவது அசிங்கமான கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவருடைய கல்பை பரிசுத்தப்படுத்துகிறான். பகீல் இருக்கிறானே அல்லாஹுடைய விரோதின்னு வருது, கஞ்சன் இருக்கிறானே நம்ம அல்லாஹுடைய விரோதி. அல் பகீல் அதுவுல்லா வலவு கான ஆபிதா, கஞ்சன் அது அல்லாஹுடைய விரோதி. அவன் பெரிய வணக்கம் செய்தாலும் சரிதான் சொல்லி சல்லாசன் சொல்லுவான். இபாதத்திலே கவனம் செலுத்தி இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீ நேசம் உள்ளவன் அல்ல. சல்லாசலும் மாத்தி சொன்னாங்க, அஸ்ஸஹீயு ஹபீபுல்லா வலவ் கான ஃபாஸிகா, பிறருக்கு வழங்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய நிலையிலே உள்ள ஒரு மனிதர் அவர் அல்லாஹுடைய ஹபீப், அல்லாஹுடைய நேசர். இன்று சில பாவங்களை செய்தாலும் கூட அல்லாஹ் அவரை மாற்றி விடுவான். ஹதீஸ்லவர் பெருமக்களை, அதனாலே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது. மற்றவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா வெளிரங்கமான ஆத்மார்த்தமான பரிசுத்தத்தை வழங்குகிறான். முதலாவது கஞ்சத்தனத்திற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரிசுத்தத்தை வழங்குகிறான். நல்ல காரியங்களிலே செலவு செய்வதற்குண்டான ஒரு பயிற்சி அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு ஆள் வந்து தான் சம்பாதிச்ச பணத்தில இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறாருன்னு வைங்க, தேவையில்லாத பணத்தை அவர் ஆசைப்படுவாரா? தனக்கு முறையில்லாத பணத்தை அடைய வேண்டும் என்று விரும்புவாரா? பிற பொருளை அவர் திருடுவாரா? மற்ற பொருள்களுக்கு அவர் ஆசைப்படக்கூடிய ஒரு நிலையை விட்டு அவருடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த ஜகாத்தும் சதகாவும் காரணமாக அமைந்திருக்கிறது பெருமக்களே. அதே போல யார் பெறுகிறார்களோ இந்த சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்ல அல்லாஹு தஆலா அவருடைய விசேஷமான அருள் கிடைப்பது மாத்திரமல்லாது, சமூகத்திலிருந்து அவருக்குண்டான ஒரு துஆவை கிடைக்க பெறுகிறார். சமூகத்திலே ஒரு தனி அந்தஸ்து, என்ன முறையான ஜகாத் கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே ஏழைகள் இல்லாமல் இருந்தார். கண்மணி நாயகம் சல்லாசன் தங்களுடைய வஃபாத்தினுடைய சமயத்தில் சையதுனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு பொறுப்பாக அனுப்பினார்களே, யமனுக்கு கவர்னராக ஆக்கி அனுப்பினார்களே, மார்க்க ரீதியான போதனைகளுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் பொறுப்பாளராக சையதுனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் சல்லாசன் அனுப்புகிறார்கள். சல்லாசன் அனுப்பிய அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு 5-6 வருடங்கள் தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. யமனிலே வசூல் செய்யப்பட்ட ஜகாத்தினுடைய பொருளை எல்லாம் ஒன்று சேர்த்து மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். அதற்கு முஆது பின் ஜபல் உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க, ஜகாத் எந்த பகுதியிலே வசூலிக்கப்பட்டதோ அந்த பகுதி மக்களுடைய தேவைகள், அவர்களே ஏழ்மையிலே உள்ளவர்களுக்கான அந்த காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், இங்கேயே அனுப்புறீங்கன்னு கேட்டாங்க. சையதுனா முஆது ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த யமன்ல ஜகாத்தை வாங்குவதற்கான ஏழைகள் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க பெருமக்கள். இன்று ஒவ்வொரு பள்ளிகளும் அப்படிப்பட்ட பைத்துல் மால் அமைப்பாக உருவாக்கப்பட்டார். ஒரு பள்ளிங்கிறது இது தொழுவதற்காக வேண்டி உள்ள இடம் மாத்திரமல்ல, சமூகத்தினுடைய மொத்த பொறுப்பிற்கும் அந்த பள்ளி பொறுப்பு. இந்த காரணத்தினாலே இந்த மஹல்லாவிலே உள்ளவர்கள், இந்த ஊர்வாசிகள் இந்த ரீதியிலே கணக்கிட்டு அவருடைய முழுமையான பொருளாதாரம், அவர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருளாதாரம் அங்கே உண்டாக்கப்பட்டு ஊரிலே உள்ள ஏழைகள் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு ஜகாத்தினுடைய பணம் முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். பெருமக்களே, 10 வருஷம்தான் இந்த ஊர்ல ஜகாத் வாங்கறதுக்கு ஆள் இருக்க. ஆனா நம்ம கொடுக்கிற ஜகாத்தினுடைய முறை இருக்குதே, அது வந்து இன்னும் வாங்குறவங்களை ஊக்குவிக்கக்கூடியதாத்தான் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய ஜகாத்தினுடைய முறை இருக்குதே, ஒரு எழுத்து எழுதி வச்சிருக்கிறோம், இவருக்கு 300 ரூபா, அவருக்கு 500 ரூபா, இவருக்கு 400 ரூபா, இவருக்கு 200 ரூபா, இவருக்கு 100 ரூபா, டிக் போட் 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 போட்டு வச்சிருக்கோம், கொடுத்தாச்சா இது கொடுத்தாச்சா. அவர் வாங்குறவர் என்னைக்கு 100 ரூபா வாங்கிட்டே தான் இருப்பார், இவர் 300 ரூபான்னு இவருக்கு 300 ரூபா, இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு அவர் உயர்வார், தான் ஜகாத்தை கொடுக்கும் நிலையில் என்று வருவார். இன்று ஜகாத்தை கொடுப்பவர்கள் நீங்க ரொம்ப பெரிய தேடிதான் கொடுக்க வேண்டாம், நம்ம சொந்தத்தில் இல்லையா, உறவிலே இல்லையா, அவர்களிலே உள்ள ஏழைகளை கைதூக்கி விடுங்கள். என்ன சொல்றாங்க, எவனுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இவனுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான், இவனுக்கு கொடுக்க முடியாது, சண்டாலம் எப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் பண்ணிருக்கிறான், அவர் சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான். அது வேற, இவன் ஜக்காத்து கொடுத்தா சலாம் சொல்லணும், இவருக்கு ஜக்காத்து கொடுத்தா நன்றியோடு நடக்க வேண்டும், இதுவா ஜக்காத்திற்குண்டான அளவுகோல். ஏழைகளிலே சொந்தங்களிலே உள்ள சல்லா சொல்லு ரெண்டு நன்மை அவங்களுக்கு சொன்னாங்க, ஏழைகளுக்கு கொடுத்த நன்மை, உறவினர்களை அரவணைத்த நன்மை, ரெண்டு சேர்ந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க சல்லா சொல்லு. அவர்களுடைய மானம் குறையாது, அவருடைய கண்ணியம் குறையாது, அவருடைய மானத்திற்கு பங்கம் வராத நிலையிலே அவர்களுக்கு உண்டான காரியத்தை பொருளாதார ஜக்காத்து வந்து பணமா தான் கொடுக்கணும் சாஃபி மதுஹபின் கூட. ஆனாலும் ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொழில் தெரியுது என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்த அந்த காரியங்களை அந்த கருவிகளை வாங்கி அவர்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி அதை பயன்படுத்துவாங்க என்று தெரிந்தால் அப்படி வாங்கி கொடுக்கலாம் என்று மார்க்கத்திலே சட்டத்திலே நமக்கு தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது பெருமக்களை. அதனால அந்த முறையோடு இன்னைக்கு ஜக்காத்துங்கிறது அப்படித்தான், அங்க நாங்க அப்படி எழுதி வச்சிருக்கிறோம், 27 வந்தாச்சுன்னு ஒரு கூட்டம் வரும், அது கரெக்டா சில்லறை மாத்தி வச்சுக்கிறது, கொடுத்து முடிச்சாச்சுன்னா ஜக்காத்தெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பெருமக்களை. அதுவல்ல ஜக்காத்து கொடுக்கக்கூடிய முறை என்பது,
கொடுக்கப்படக்கூடிய அந்த ஏழை இனிமேல் அவர் ஜகாத் வாங்கக்கூடாது. அவரை ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலையிலே உருவாக்க வேண்டும். அதுதான் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்குண்டான, வளம்படுத்துவதற்குண்டான ஒரு நிலைப்பாடு. தவிர நாம கொடுக்கக்கூடிய அந்த முறைங்கிறது யாரு கொடுக்கணும்? மார்க்க தெளிவு சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுக்கணும். இன்னம சதகாத்துலில் ஃபுகரா இவல் மசாகின். அல்லாஹ் எட்டு கூட்டத்தை சொல்லி காமிக்கிறான், ஜகாத் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றான். ஒன்னு ஃபக்கீர்கள், ஃபக்கீர்கள் சொன்னா அவங்க வசதி இல்லாமல் இருந்து வெட்கப்பட்டு யாத்தையும் கேட்க மாட்டாங்க, அவங்கதான் ஃபக்கீர்கள். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற ஃபக்கீர்கள் தான் வேற, யாத்தையும் யாசகம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு யாரிடத்திலும் தன்னுடைய வறுமை நிலை இருந்தாலும் தன்னை மறைத்துக் கொண்டு யாரிடத்திலும் கேட்காத நிலையிலே உள்ளவர்கள் ஃபக்கீர்கள். இன்னம சதகாத்துலில் ஃபுகரா, அவர்களுக்கு முதல் உரிமை நல்லா சொன்னான். உல் மசாகின், அடுத்த கூட்ட யாருன்னு சொன்னா ஏழைகளாக இருப்பார்கள். தன்னுடைய ஏழையை பரிதாபமா சொல்லி காமிக்கவும் தெரியும், வெளிரங்கமா அவங்க வாங்கவும் தெரியும், சொல்லவும் செய்வாங்க வாங்கவும் செய்வாங்க, அவங்களும் கொடுக்கலாம். அது இரண்டாவது ஸ்தானம் அல்லாஹ் சொல்றான். முதலாவது நீங்கள் ஃபக்கீர்களுக்கு கொடுங்க. தன்னுடைய வறுமையை மறைத்து வாழ்கிறார்கள், மானத்திற்கு அஞ்சி யாசகம் கேட்பதை அவர்கள் வெட்கப்பட்டு தன்னை அவர்கள் வெளியிலே சீமாங்களை போல காண்பித்துக் கொண்டு நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நிலைகள் அறிந்து அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள் சொன்னார். மார்க்கம் சொல்லக்கூடிய பொதுவாக ஏழைகளை சீர்படுத்துவதற்கு அவர்களை உயர்த்துவதற்கான வழிதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜகாத்தினுடைய அடிப்படை. எட்டு கூட்டத்தினுடைய சாரமும் இதுதான், ஏழைகளை தூக்கிவிட வேண்டும். அதே மாதிரி ஒரு ஆள் வசதியா இருக்கிறாரு, ஒரு பயணத்துல வந்தாரு, அவருடைய பயணத்தினுடைய எல்லா பொருளாதாரமும் காணா போச்சு, சஃபர்ல இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி அவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம், ஜகாத்தினுடைய பொருளை அவர் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இப்படி ஒரு எட்டு பிரிவினர்களை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அந்த குறிப்பிட்ட பிரிவினர்களையும் கூட உங்களுடைய உறவினர்களாக இருந்தால், உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால், இன்னும் நீங்கள் அந்த கடமையை நிறைவாக செய்கிறீர்கள் அர்த்தம். ஜகாத்தை வந்து கணவன் மனைவி கொடுத்துடக்கூடாது. கணவன் நல்ல வசதியா இருக்கிறாரு, என் பொஞ்சாதி பேருக்கு கொடுத்துறேன், இவர் இல்லா ஜக்காத்தை அங்கேயே கொடுத்துறாரு, இது ஜக்காத்து கொடுக்கறதல்ல. மனைவி வசதியா இருக்கிறாங்க, கணவனும் கொடுக்க கூடாது. அது மாதிரி தகப்பனார் தாய் பிள்ளைகளை கொடுத்துடக்கூடாது, பிள்ளை வசதியா இருக்கிறார் தகப்பனார் தாயார் கொடுத்துடக்கூடாது, பேர பிள்ளைகளை கொடுத்துடக்கூடாது, பேட்டிகளை கொடுக்கூடாது, இவ்வளவுதான் கொடுக்கூடாது. உறவுல உறவிலே கொடுக்க கூடாது என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, பேர பிள்ளைகளுக்கோ இப்படிப்பட்டதை கொடுக்கக்கூடாது. வேற சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், சகோதரிகளுக்கு கொடுக்கலாம், சாச்சின்னு சொல்றோம், மாமின்னு சொல்றோம், இப்படிப்பட்ட மாமாங்கிறோம், சாச்சை விட்டுன்னு சொல்லக்கூடாது, மாமா சாச்சி சா எல்லாம் இந்த உறவுகளுக்கெல்லாம், இந்த குறிப்பிட்ட இந்த உறவுகளை தவிர மற்றவர்களும் மற்ற உறவுகளுக்கு கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார். பெருமக்களை கொடுக்கலாம் என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இன்னும் கொடுப்பதை மார்க்கம் ஊக்குவிக்கிறது. அதை இரட்டிப்பான அந்தஸ்துள்ள ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்லித்தருகிறார். ஜகாத் என்பது இந்த சமூகத்திலே முறையாக கணக்கிடப்பட்டு, முறையாக கணக்கிடப்பட்டு ஜக்காத்தை கொஞ்சம் பிந்தியும் கொடுக்கலாம், நன்மையை கருதி. உதாரணமா வருஷத்து உதவ இவர் என்ன செய்யறார், ரஜபுல கணக்கிடுறார், ரஜப் மாசத்துல ஜக்காத்தை கணக்கிடுறார். ஆனா ரெண்டு மாசம் கழிச்சு ரமதான் வருதுங்கிறதுனால ரமதான்ல கொடுத்தா கூடுதலா நன்மையா இருக்குமே, அது ஒண்ணு ஒரு பரதுக்கு 70 பரது அல்லவா என்பதாக அவர் நினைத்துக் கொண்டு ரமதான் கொடுக்கலாம். அல்லது வந்து ஜக்காத்து இவர் கொடுக்க நினைக்கிறார், அவர் இப்ப எங்கேயோ இருக்கிறார், அவர் ரொம்ப தகுதியான ஆள், அவருங்க இல்ல, அவருக்கு வர்றது கொஞ்ச நாள் ஆகும், அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அவரை எதிர்பார்த்து அவர் கொடுக்கலாம். மார்க்கத்தில் ஜக்காத்து பொருளை கணக்கிடுவதைத்தான் குறிப்பிட்ட நாளிலே கணக்கிட வேண்டுமே அல்லாது அதை கொடுப்பதில் கொஞ்சம் முந்தி பிந்தி கொடுக்கலாம். ஆனா ஜக்காத்து கொடுக்கும் பொழுது மறக்காம நீயத்து வச்சுக்கிறேன். ஜக்காத்துங்கிறது ஃபர்லு, மார்க்கத்தில் வந்து ஃபர்லான ஒரு காரியம் என்ற காரணத்தினாலே ஃபர்லான காரியத்திலே இபாத நீயத்து செய்வதும் ஃபர்லாகும். எனவே நான் இது ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் என்று அதை தனியாக ஒதுக்கி வைத்து நாம் அது ஜக்காத் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது என்பது மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இன்னைக்கு சமூகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. பெருமக்களே, சில காரியம் இருக்குது, அது செய்யறது நல்லது, செய்தால் அதுக்கு சவாபு என்று ஊக்குவிக்கக்கூடிய சில காரியங்கள் என்று இருக்கிறது, செய்யாவிட்டால் தண்டனை இல்லை என்று சில கடமைகள் இருக்கிறது. மார்க்கம் அப்படி சொல்லல, ஜகாத்தை பொறுத்தவரையிலே இது வெறும் ஊக்குவிக்கப்படவில்லை, கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மார்க்க சட்டம் சொல்கிறது கொடுக்காதவர்களுக்கு தண்டனையை சொல்கிறது. இஸ்லாமிய ஆட்சியாக மாத்திர இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆள் முறையா ஜக்காத்து கொடுக்கலன்னா அவருடைய பொருளாதாரத்துல ஜக்காத்து கொடுக்காததுக்கா தனி வரி போட்டு அவற்றை வாங்கலாம், வாங்கணும் சட்டம் சொல்லுது. பெருமக்களே, அதனால நாம ஒரு முறையாக கணக்கிட்டு அந்த ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டால், எவ்வளவு பணம் பணம்ங்கிறது நாம பெரிய பணக்காரன் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்முடைய பொருளாதாரத்திலே 10.5 பவுன் அளவிற்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு ஆள் தன்னுடைய மாதத்தினுடைய எல்லா நாட்களுடைய செலவும் போக ஒரு வருஷத்திலே அவரிடத்துல 75,000 ரூபாய் பணம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்திலே கணக்கிட்டு அவர் மொத்த பணத்துக்கு 75,000 ரூபான்னு அதுக்கு மேல உள்ளதுக்குன்னு இல்லை, அதுக்கு மேல உள்ளது கணக்குங்கிறது இல்ல, அதை 75 உதாரணமா 75,000 ரூபான்னு 10.5 பவுன் கணக்கு வச்சுக்கணும், அது எவ்வளவு, அது
அதற்கு மேல் உள்ளதுங்கிறது மாத்திரமல்ல, கீழே இருந்து அதுவரை எவ்வளவு பணமோ அதனுடைய மொத்த மதிப்பை கணக்கிட்டு கொடுக்க ஆரம்பித்தால் பெருமக்களை அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், அதிலே வளர்ச்சியை தருவான், அதிலே தூய்மையை தருவான், அதை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவான், அல்லாஹுடைய பேரருளும் பொருத்தமும் கிடைக்கும். யார் அது விஷயத்துல கவனம் இல்லாமல் இருக்கிறாங்களோ குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. ஆகிரத்தில் அவர்களுக்கு உண்டான தண்டனையை குர்ஆன் சரிகளை சூரத்து தௌபாவில் இன்று தராவிகளை ஓத வேண்டிய இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 12-13 ஆயத்துக்களை கடுமையான அதாபி சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தில் ஜகாத்து கொடுக்கிறவங்க குறைஞ்சு போயாச்சுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா கால்நடைகள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மழை இறக்க மாட்டான் ஹதீஸ் வருது. ஜக்காத்து கொடுக்கிறவங்க இல்லை அது குறைஞ்சு போச்சு என்று சொன்னால் கால்நடைகளுக்காக அல்லாஹ் அப்பொழுது ஏதாவது சில நேரங்களில் மழையை தருவான், இல்லை என்று சொன்னால் உலகத்திலிருந்து மழை எடுக்கப்பட்டு போய்விடும் என்று வருகிறது. ஜக்காத்தினுடைய பணம் கூடுதல் கூடுதல் அதை கொடுக்கிறதுக்கு இவர் அஞ்சு இருந்துகிட்டே இருக்கிறார் சொன்னா அந்த பணம் இன்று இல்லாவிட்டாலும் எந்தாவது ஒரு நாள் வேறு ஏதாவது ஒரு வகையிலே அது நாசமாகியே தீரும் ஹதீஸ் வருது. கடும் வார்த்தையை சொல்லி நினைக்கூடாது, ஹதீசனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வசதியையும் நமக்கு தர வேண்டும். பொருளாதாரத்தினுடைய வளம் வந்தவர்களுக்கு அதை கொடுப்பதற்கான மனத்தையும் அல்லாஹ் தர வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஜகாத்தை எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த முறையோடும் கொடுக்க வேண்டும். அந்த அமைப்பிலே நாம் வழங்கினோம் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு கூட்டத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு மாநிலத்திலே, ஒரு நாட்டிலே, உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்று அற்புதமான ஒரு பொருளாதார திட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி து அல்லாஹு தஆலா விளங்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக, விளங்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக, அதற்குண்டான வலிமையையும் வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.